தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு சீரியல்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளம் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சீரியல்களில் நீதானே இந்த புன்வசந்தம் சீரியலும் ஒன்று. நீதானே இந்த புன்வசந்தம் சீரியலில் நிறைய காட்சிகள் ரொம்பவே ரசிக்கும்படியாகவும் நிறைய இது கவலும்படியாகவும் இருந்ததுனாலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் தான் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோடில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட முந்தின எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தின எபிசோடில் காலனியில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால வெளியே கவுன்சிலர் அவர்கள் வரவேற்கிறதுக்கும் சூர்யா வரவேற்க போர்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ரகுபதி இவங்க ரெண்டு பேரும் வராங்களான்னு கேட்ட உடனே ஷாக் ஆகி நல்ல வேலையா ஒரு நல்ல வழியா காட்டணும் கடவுளை வேண்டிக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா எல்லா ப்ரிப்பரேஷனும் பயங்கரமா இருக்கு. அப்போ கரெக்டா அனு ஓரமா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவர் வரதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல அவர் வரது ஒரு டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்டையும் அதே சமயத்தில் சம்பத் கிட்டையும் சொன்ன உடனே சம்பத் இதை கத்துற உடனே டே கத்தாமடுறா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல பங்கஜ் வராரு. பங்கஜ் வந்ததுக்கப்புறம் அவர் வரலன்னு கேட்டவுடனே இல்லை மேடம் அவர் முக்கியமான மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு ஒன்னே அவர் கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்துடுறாரு. சூர்யா பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்க்ஷனில் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்காக ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல்ல நடந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு எதுவுமே இல்லை, நல்லா சமைச்சதுனால புஷ்பாவுக்கு கிஃப்ட் பரிசு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ரம்யாவுக்கு நல்லா கோலம் போட்டதுனால பெஸ்ட்டு கோலத்துக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க. இப்படி கிளம்பும் போது இல்லை நம்ம சம்பத்து நம்ம ஏரியா வச்சு ஒரு அழகாக டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கான் அதை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரைட்டு டாக்குமெண்ட்ரி பார்க்கலன்னு சொல்லி போடுறாங்க. ஃபஸ்ட்டு இறைச்சலாகவே இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணி ரகுபதி முயற்சி பண்ணுறாரு ஆனால் எடுக்கவே இல்லை. அப்போ தான் கரெக்டாக ஒரு இது ஓடுது. அது என்னன்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. ரைட்டு வேறு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் முக்கியமான சம்பவமே நடக்குது. உடனே இந்த ஹெலிகாப்டர் பார்த்த உடனே ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஹெலிகாப்டர் மேட்டர் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. புஷ்பாவோட புருஷன் என்ன கேட்குறாருன்னா என்னது சும்மா ரேம்ஸ்மான் படத்தில் வரும்போது ஹெலிகாப்டர்லாம் வருது என்னென்னே தெரிய மாட்டேங்குதுன்னு ரொம்பவே எரேசாக இருக்குங்கிறத அவங்க கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ரகுபதி. என்னது இன்னும் பற்றி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்போ தான் சூர்யா பங்கஜ் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லும் போது இல்லை எங்களுக்கு டைம் ஆச்சு கிளம்புறோம்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ கம்பல் பண்ணி தடுத்து நிறுத்தியும் நிறுத்த முடியல அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் இருக்கவங்களுக்கு என்ன சங்கடம்னா ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி போட்டு காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ஒரே புலம்பலம் இருக்குது. வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அணு வேற அங்கேருந்து அழுதுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. வந்து ரூமில் பயங்கரமாக அழுதுட்டு அப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அணுவை ஏற்கனவே ரகுபதி அந்த வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி மிரட்டியிருக்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் படுத்து தூங்கின உடனே புஷ்பாவும் வராங்க. புஷ்பா வந்து என்ன ஆச்சு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில் அவள் தூங்கினதுக்கப்புறமா இவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஃபோனை எடுத்து என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கும் போது அவர்கிட்ட ஏதாவது தங்க முட்டையிடுற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆப்பு வைப்பாருன்னு நினச்சி பார்க்கலான்னு ரம்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு புஷ்பா எந்திரிக்கிறாங்க. புஷ்பா எந்திரிச்சு பயங்கரமாக திட்டு திட்டுன்னு திட்டி நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. நான் சூரிய சார் லவ் பண்ணுறேன்னு பொய் சொல்லாத மாட்டிக்கிட்டோங்கிறனால அவர் பேரை சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உண்மையாகவே சூரிய சார் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏண்டி உங்கள் அப்பா உன்னை விட அஞ்சு வயசு மூத்தவனையே கல்யாணம் பண்ணிக்கு விட மாட்டேங்கிறாரு ஆனால் நீ அவரை விட நாலு வயசு கம்மியாக இருக்கிற சூரிய சார் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே இதெல்லாம் எந்த விதத்துலடி நியாயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இல்லைம்மா நான் சூரிய சார் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பயங்கரமாக தோட்ட உடனே இவங்களும் பயங்கரமாக திட்டி சண்டை போட்டுறாங்க. அப்படியே பிரச்சனை முடிஞ்சு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக புஷ்பாவும் கடைக்கு போயிட்டு உள்ளே வராங்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது அணு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேசிட்டு இருக்கும்போது ஏண்டி நைட் அவ்வளோ காட்டு கற்று கத்துனேன் அதுக்கப்புறம் உனக்கு கறி வரலன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டி முடிச்சுட்டு அணு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கும் போது கரெக்டாக சுப்பு வந்துடுறாரு. சுப்புவையும் பிடிச்சி நல்லா ஏறி ஏறுன்னு ஏறி விட்டுறாங்க. அப்போ இங்கே நடந்த விஷயம் என்ன தெரியுமான்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் இந்த சம்பவங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அணுவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போங்கிறது கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.